ஜென்ரலாக ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நல்ல பல வருடங்களாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் ஒரு சில பிஹேவியரல் ட்ராப்ஸில் போய் மாட்டுவாங்க. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்வெஸ்டிங் லெசன்ஸ், ஒரு சில முக்கியமான க்ரூஷியலான லெசன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராகவோ இல்லை வந்து பல வருடங்களாக வந்து முதலீடு பண்ணுறவங்களாக இருந்தால் கூட ஒரு சில தவறுகள் வந்து கண்டிப்பாக வந்து செய்வாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, யூஸ்வலாக வந்து இதெல்லாம் வந்து ஹியூமன் பிஹேவியரல் சார்ந்த விஷயங்கள் தான். ஓகேங்களா, பொதுவாக வந்து எது வந்து லேட்டஸ்ட்டாக எதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்களோ, நியூஸில் என்ன கவரேஜ் இருக்கோ அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், அதில் வந்து முதலீடு பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் ஸ்பெக்குலேட் பண்ணணும்னா அது ட்ரை பண்ணுவாங்க. ஃபேட்ஸ், அதாவது ரன்னிங் பிஹைண்ட் த லேட்டஸ்ட் ஃபேட்ஸ். இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபேங் ஸ்டாக்ஸ் இருக்குது, கேம் ஸ்டாக் பார்த்தோம், டெஸ்ட்லா, இது மாதிரி நிறையா வந்து யூஎஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேட் அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். தப்பு இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, பட் அதில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போ 2020 மார்க்கெட் இறங்கினப்போ எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே போயிடுறது, மார்க்கெட் ஏறக்குள்ளே சைட்லைன்ஸ்லேயே அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ ட்ரைங் டு டைம் த மார்க்கெட்ஸ், இது வந்து நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கிறோம், இதானால் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு தவறு தான். அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸாக வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தப்பை வந்து செய்வாங்க. ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுருக்கும், 2020 வந்து உங்களோட லைஃப் டைம்லேயே மறக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை தவிர விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெக்ரெட் பண்ணுவீங்க. என்றைக்கு இருந்தாலும் உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாகவுமே அந்த ரெக்ரெட் இருக்கும், சே இந்த ஒரு வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறது, டு நாட் ட்ரை டு டைம் த மார்க்கெட்ஸ், ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால ஆல்வேஸ் ஹாவ் அ பொசிஷன் இன் த மார்க்கெட். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெரிய நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய தவறுகள். இன்வெஸ்ட்மெண்ட் லெசன்ஸுக்குள்ளே நம்ம வருவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து தெர் ஆர் டூ வேஸ் ஆஃப் டூயிங் திங்ஸ். ஒன்று வந்து யூ கேன் எதர் ஸ்பெக்குலேட் ஆர் யூ கேன் எது இல்லை யூ கேன் இன்வெஸ்ட். ஓகேங்களா, ஸ்பெக்குலேஷன்னா என்ன, நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பெட் வைக்கிறேன், நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்படி ஏறும் இப்படி இறங்கும் அப்படின்னு நான் நினச்சி நான் வந்து ஒரு பெட் வைக்கிறேன். அப்போ எனக்கு வந்து சீக்கிரமாக லாபமோ நஷ்டமோ எனக்கு வந்து உடனே தெரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஸ்பெக்குலேஷன். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படி கிடையாது. இன்வெஸ்டிங் வந்து இட்ஸ் அ லாங் டேர்ம் பெட்டு தான். ஒரு ஸ்டாக் இருக்குது, ஒரு நிறுவனம் இருக்கிறாங்க அப்படின்னா நிறையா சைக்கிள்ஸ் வந்து அவங்க போவாங்க. எக்கனாமிக் சைக்கிள்ஸ் இருக்கும், அப்புறம் இந்த செக்டர் ஸ்பெசிஃபிக் நிறையா சைக்கிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு அப்புறமா வந்து தே வில் ஸ்டார்ட் கிவிங் யூ பெட்டர் ரிட்டர்ன்ஸ். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட். இதோடைய புரிதல் வந்து நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அடையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட ரிஸ்க் வந்து டெஃபினட்டாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ அந்த ரிஸ்க்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து கையாளணும் அப்படின்னு தெரியணும். எப்படி இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த ரிஸ்க் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம வந்து இப்போ கோவிடுக்கு நடுவில் இருக்கிறனால வந்து மாஸ்க்கை போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து அந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் ஃபேக்டர்ஸ் தானே. அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து அந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கையாளணும். அந்த ரிஸ்க் வந்து இன்னெவிட்டபிள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக அன்சர்டனிட்டி, அதாவது வந்து அன்சர்டனிட்டி தான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் பிஹேவியர் வந்து இன்றைக்கி நேற்றுன்னு இல்லைங்க, இப்போ தான் கோவிட் வந்துருச்சு பயங்கரமாக ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்பயுமே மார்க்கெட் வந்து அன்சர்டனாக தான் இருக்கும். அதில் தான் வந்து அந்த மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்குது. உங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து திஸ் ஆர் ஆல் சர்டன் திங்ஸ் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். ஓகேங்களா, இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாலட்டாலிட்டிலாம் இருக்கும், அன்சர்டனிட்டி இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மனோநிலையில் இருப்போம். இப்போ கோவிட் வந்துருச்சு, யாரால் என்ன பண்ண முடிஞ்சது? பிஎம் இருக்கார், சிஎம், எத்தனை சிஎம் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியுது. ஆனால் இட்ஸ் கோயிங் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் இல்லை. ஸோ அது மாதிரி தான், ஒரு சிலதை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு சிலது வி கேன் டெஃபினெட்லி நாட் கண்ட்ரோல். அடுத்து டிசிப்ளின் டு இன்வெஸ்ட். ஓகேயா, இது வந்து நம்ம ஏற்கனவே இப்போ சொன்னதுடைய தொடர்ச்சியாகவே நீங்கள் பார்க்கலாம். உங்களால் மார்க்கெட்டுடைய மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை ரெகுலராக மானிட்டர் பண்ண முடியும். நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் நான் சொல்லலை, பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸுடைய பர்ஃபார்மன்ஸ், எப்படி வந்து அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கிறாங்க, இப்போ எவ்வளோ அன்சர்டனிட்டிஸ் வந்து இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து சுச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு எப்படி அதை தாண்டி வந்து பிஸ்னஸ் வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ மோர் அண்ட் அபவ் ஆல் ஆஃப் திஸ் நீங்கள் டெஃபினட்டாக வந்து அந்த டிசிப்ளின் டு இன்வெஸ்ட் இருக்கணுங்க. ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுனா மட்டும்தான் மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ எனக்கு வந்து அது ஒரு செகண்ட்ரியான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் இப்படி தான் மார்க்கெட் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஐட் பி மோர் இன்ட்ரெஸ்டட் இன் இன்வெஸ்டிங். என் கையில் என்ன கண்ட்ரோல் இருக்குது, என்னால் வந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு என் கண்ட்ரோல் இருக்குது, எவ்வளோ சேமிக்க முடியுன்றது என் கையில் இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுவும் என் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், மாதம் சம்பளம் வாங்கிட்டேனா நான் வந்து ஒரு 10,000 ஒரு 15,000 என்னால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் அந்த டிசிப்ளின் டு இன்வெஸ்ட் வந்து ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள், நிறைய பேர் நியூ கமர்ஸாக வந்து செய்யக்கூடிய தவறு வந்து நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஏன்னா இன்றைக்கி வந்து திஸ் டூ மச் ஆஃப் நாய்ஸ். இந்த வீடியோ கூட இட் கேன் பி எ நாய்ஸ், ஓகேங்களா? ஒரு சிலருக்கு டெஃபினட்டாக இது இட் கேன் பி எ நாய்ஸ், ஆனால் ஒரு சிலருக்கு இட் கேன் பி எ சிக்னல். அதாவது வந்து தேவையில்லாத விஷயங்களை கட் ஷார்ட் பண்ணணும். அதாவது டு நாட் லிசன், டு நாட் கன்சியூம் டூ மெனி திங்ஸ் அப்படின்றது தான். உங்களுடைய லைஃப் டைமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் சூப்பராக அமைஞ்சதுன்னா கூட வந்து யுவர் செட். அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து சுற்றி பாருங்கள், உங்களை சுற்றி இந்த இண்டஸ்ட்ரி என்னென்னலாம் பண்ணது பாருங்கள். ஸ்டாக் டிப்ஸ் கொடுப்பாங்க, டிவி சேனல்ஸில் வந்து ரெகுலராக வந்து இது வாங்குங்க இது வாங்காதீங்க, பொருளாதாரம் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சியில் இருக்குது இதெல்லாம் சொல்லுவாங்க. மேபி ஃபேக்டாக கூட இருக்கலாம், பட் வாட் கேன் எனி ஒன் டூ அபவுட் இட்? இல்லை அது வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்க கையில் இருக்குது, பட் அவங்க பண்ணணும். அதில் ஒரு சில கவர்மெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஒரு சிலர் நல்லா பண்ண மாட்டாங்க. அவங்க நல்ல இன்டென்ஷனோட பண்ணால் கூட ஒரு சில சமயம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. இதெல்லாம் இப்படி தான் போகுது. ஸோ லிஸ்னிங் டு ஸ்டாக் டிப்ஸில் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணுறது, இல்லை எஃப்என்டோ உள்ளே வரக்கூடிய முதல் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வர்றவங்க எல்லாருமே வந்து எஃப்என்டோவில் தான் பண்ணணும், கரன்சி மார்க்கெட்டில் பண்ணுறேன், கமாடிட்டியில் பண்ணுறேன், ஏன்னா குயிக் ப்ராஃபிட்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் திஸ் ஆர் ஆல் என்ன சொல்கிறது, ரெசிபி ஃபார் டிசாஸ்டர்ஸ் தான் நான் சொல்லணும், வேறு எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த லெசன்ஸ். அண்ட் இதெல்லாம் தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இதெல்லாம் தான் ஒரு சில ட்ராப்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் ஆகும், இல்லை வந்து நல்ல சீசன்ட் இன்வெஸ்டராக இருந்தால் கூட வந்து இந்த ஜேர்னியை கடந்து தான் வந்திருப்பாங்க. சரி, ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் குவரிஸ் கண்டிப்பாக meet@protonmail.com இமெயிலை தட்டி விட முடியும். டெஃபினட்டாக ஃபோன் நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு வேறு ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் ஃபுல்லிஸ் சேனல். நன்றி, வணக்கம்.